ரிஹர்சல் எல்லாம் சாங் எல்லாம் பண்ணும்போது ஒரு ஒரு ஸ்டெப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஹா சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு மாதிரி கோச்சமா இருக்கும், ஐயோ ரஜினி சார் இதெல்லாம் சொல்றாரா அப்படின்னு. மோகன்லால் சார் இருக்காரு, விஜய் சார் எல்லாமே பெரிய கோ ஆர்டிஸ்ட் உங்க கூட இருந்தது, அவங்கள பத்தி சொல்லுங்க. நடிக்க வேண்டாம்னு நினைச்ச டைம்ல எனக்கு ஒரு ரெண்டு படம் வந்ததுங்க விஜய் சாரோட. அப்போ வந்து நான் ஆனா ஒரே மைண்ட் செட்டில் நடிக்க வேண்டான்னு இருந்ததுனால நான் அப்போது வேண்டாம் சொல்லிட்டேன். அதுக்கு இன்னும் கூட என் பையன் நம்ம மன்னிக்கிறது இல்லை. அந்த ஏன் அந்த ரெண்டு படம் வேண்டாம். அஃப்கோர்ஸ் மோகன்லால் வந்து நான் அன்னைக்கு பார்த்த மோகன்லாலும் இப்போ இருக்கிற மோகன்லாலும் வந்து பயங்கர சேஞ்சுங்க. ஒரு சாங்கு நாங்கள் ஷூட் அழுகி விழுகிற சாங், அது பண்ணும்போது ஒரு ஷார்ட்டுக்கு மட்டும் நிறைய தடவை ரீடேக் வந்துகிட்டே இருக்குது. பாண்டியராஜன் தான் இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் சார் என்ன சார் இந்த பொண்ணு ஒரே தப்பு தப்பாக ஆடிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியுது, நான் கரெக்டாக தானே ஆடிட்டுருக்கேன் அப்படின்னு. அப்புறம் சார் ஒன்றுமே சொல்லாமல் இருந்தார், சரி சரி பரவாயில்ல இன்னொரு பண்ணலான்னு. ஒரு ஒரு டைம் தப்பு பண்ணுறது அவர் தாங்க. நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிலாம் வரதில்லை, ஆனால் நம்ம பேரண்ட்ஸை லைக் பண்ணாமல் இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி தான் நம்ம ஒரு லைஃப் பார்ட்னராக நம்ம சூஸ் பண்ணும்போது நம்ம சூஸ் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு அமைஞ்சாலும் சரி, நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து என்ன பெஸ்ட்டு அதில் ஒரு சந்தோஷத்தை கண்டுபிடிக்கணும் தவிர. ஜில்லில் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் விஜய் சார், அவரே வந்து அந்தந்த ஃபிலிமில் ஒரு நோட்டியாக சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் கொடுக்கும்பொழுது நீங்களும் வந்து அதுக்கு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நீங்கள் நடந்து. விஜய் சார் பற்றி சொல்லுங்கள் மேம். அதை விட முக்கியமாக முன்னாடி ஒரு அதை முன்னாடி ஒரு க்வெஷ்சன் கேட்டேன்னா, அவர் தான் சீனியர். எயிட்டிஸில் நீங்கள் நடித்த எல்லா ஹீரோஸை விட ரஜினி சாரும் ஒன் ஆஃப் த ஹீரோ இல்லையா? ஸோ அப்போ வந்து இந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு இது இல்லாமல் நல்ல ஃபேமஸான ஆக்டர்ன்ற மாதிரி தான் இருந்து, இப்போ நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அவர் வந்து சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பெரிய உச்சான இடத்துல வச்சு அவரை இன்னமும் வந்து ரசிகர்கள் வந்து அவர் ரொம்ப கொண்டாடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் அவரோட ஹீரோயினாக நிறைய பேர் பண்ணிருக்கீங்க, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நம்ம? இல்லைங்க, ரஜினி சார் வந்து இன்றைக்கும் அதே மாதிரி தான் சிம்பிளான பர்சனாக தான் இருக்கார். எனக்குலாம் ரொம்ப அவர் ஏன் பிடிக்கும்னா, அன்னைக்கு இருந்த மாதிரி அன்னைக்கும் அவர் வந்து ஒரு அன்னைக்கே ஒரு பெரிய ஸ்டார் தாங்க. அவர் சூப்பர் ஸ்டார், அப்புறமா பேர் வந்தது தவிர அப்போவே ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலில் தான் இருந்தார் அவர். ஆனால் ரொம்ப ஹம்பிளாக ரொம்ப சிம்பிளாக இருப்பார். எந்த ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்னு ஒரு பந்தெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வந்து ஏதாவது ஒன்று நம்ம நல்லா ஷார்ட் கொடுத்தோன்னா வந்து பேசுவார், இவ்வளோ நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பார். அப்புறம் டான்ஸ் எல்லாம் சாங் எல்லாம் பண்ணும்போது ஒரு ஒரு ஸ்டெப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஆஹா சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும், ஐயோ ரஜினி சார் இதெல்லாம் சொல்கிறாரா அப்படின்னு. அப்புறம் எப்படி இதெல்லாம் பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவார். ரொம்ப கைண்டாக நல்லா பேசுவார் அப்போவே. அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்புறம் அஃப்கோர்ஸ் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நிறைய மீட் பண்ணியிருக்கேன் அவர். அப்பவும் வந்து அவருக்கு சார் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட்னால தான் எப்போவுமே நாங்கள் ஃபேமிலியாக வெளியிலலாம் போயிருக்கோம், அப்போ நல்லா பழகுவார். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலும் அதே அளவுக்கு ஹியூமிலிட்டியோடு தான் பேசுகிறாரு. இன்றைக்கி அவர் எந்த லெவலில் இருக்கார் ஆனால் கூட வந்து நம்மளை பார்த்தா உடனே எழுந்துன்னு வந்து பேசுவார். அந்த மாதிரி அதெல்லாம் தான் நிஜமாக அவரை பார்த்தாலே நம்மளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ விஜய் சார், ஏன்னா அந்த ஸ்க்ரீன் வந்து மோகன்லால் சார் இருக்காரு, விஜய் சார் எல்லாமே பெரிய கோ ஆர்டிஸ்ட் உங்கள் கூட இருந்தது, அவங்கள பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இது ஆக்சுவலி எனக்கு நான் நடிக்க வேண்டாம்னு நினச்ச டைம்லேயே எனக்கு ஒரு ரெண்டு படம் வந்ததுங்க விஜய் சாரோட. அப்போ வந்து நான் ஆனால் ஒரே மைண்ட் செட்டில் நடிக்க வேண்டாம்னு இருந்ததுனால நான் அப்போது வேண்டாம் சொல்லிட்டேன். அதுக்கு இன்னும் கூட என் பையன் நம்ம மன்னிக்கிறது இல்லை. அந்த ஏன் அந்த ரெண்டு படம் வேண்டாம், விஜய் ரசிக அதனால அவனுக்கு ஏன் அது பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த ஜில்லா வந்து வர டயத்தில் அவன் ஆல்ரெடி கொஞ்சம் வளர்ந்துட்டான், அவன் நடிக்க ஆரம்பிச்சிட்டான். அம்மா இந்த படம் மட்டும் நீ வேண்டாம் சொன்னேன்னா பாரு அப்படின்னு சொல்லி என்னை பயங்கரமாக மிரட்டி வச்சேன். அந்த கதை நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆஃபர் வந்திருக்குன்னு சொன்னோம், இந்த டைம் யூ ஆர் நாட் சேயிங் நோ அப்படின்னு நான் என்னை மிரட்டி ஆரம்பித்தேன் கதை கேட்கறதுக்கு. அப்புறம் அங்கே போனால் ஒரு இன்ப அதிர்ச்சி மாதிரி உங்களுக்கு பேர் மோகன்லால் அப்படின்னு. அப்புறம் நான் அப்போவே நான் டிசைட் பண்ணேன் படம் பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு நிறைய படம் நான் மோகன்லாலோட தான் பண்ணியிருந்தேன், ஃபஸ்ட்டு படத்துலேருந்து அவரோட தான் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் அப்புறம் வில்லனாக பண்ணார், அப்புறம் என் கூட ஹீரோவாக நிறைய படம் பண்ணார். அப்புறம் இந்த படம் சரி மோகன்லாலும் இருக்கார் அப்புறம் விஜயும் இருக்காருன்னு சொல்லிட்டு சரி நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணேன். அஃப்கோர்ஸ் மோகன்லால் வந்து நான் அன்றைக்கி பார்த்த மோகன்லாலும் இப்போ இருக்கிற மோகன்லாலும் வந்து
பயங்கர சேஞ்சுங்க. ஏன்னா பயங்கர பாலிஷ் ஒரு நம்ம இது வைரத்தை பாலிஷ் பண்ண எப்படி மின்னும் அந்த மாதிரி இப்போ ஆயிட்டாரு. மீந்திலாம் அவர் சாதாரணமாக தான் நாங்களாம் பழகுவோம், சாதாரணமாக தான் நினைப்போம். ஏன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது ஒன்றா ஸ்டார்ட் பண்ணதுனால பெருசாக அவர் ஒரு பெரிய ஸ்டார் மாதிரி நான் நினச்சதே கிடையாது. கேஷுவலாக நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தான் நினச்சது உண்டு. இப்போ பார்க்கும்போது ஒரு ஒரு எக்ஸ்பிரஷனும் ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ பிரமாதமாக பண்ணும்போது நானே சொன்னேன், எப்போ இந்த அளவுக்கு நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிங்க நீங்கள் செட்டில்? மோகன்லால் சார் உங்களுக்கு இன்பாதிருச்சு. மோகன்லால் சார் தெரியுமா, நீங்கள் அதில் அவர் பேர் பண்ண போகிறீங்க கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரா? ஃபஸ்ட்டு டே உங்களை பார்த்துட்டு என்ன சொன்னார்? ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ட்வீட்டே அவர் தான் போட்டாருங்க. எனக்கு அப்போ சோஷியல் மீடியாலாம் நான் இல்லை, எக்ஸப்ட் ஃபேஸ்புக் ஒன்று தவிர வேறு எதுலேயுமே இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ட்டு கொடுத்த உடனே, பூஜைக்கு ஷார்ட்டு கொடுத்த உடனே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ட்வீட் போட்டார், மீட்டிங் மை பிரபா ஆஃப்டர் 29 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விதின் ஹாஃப் அன் அவருங்க 50,000 லைக்குக்கு மேலே வந்தது அது. ஸோ பயங்கர த்ரில்லாக இருந்தது. அவர் காமிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி, சி ஹவ் பாப்புலர் வீவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இப்போ உங்கள் பாப்புலாரிட்டினால்தான் அதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு. இஸ் ஆல்சோ வெரி டவுன் டு அர்த் பர்சனுங்க. உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து யார் பெஸ்ட்டு பேரா? அது நீங்களும் தான் சொல்லணுங்க, நான் எப்படி சொல்லுறது உங்களுக்கு? மேம் இப்போ வந்து எங்களுக்கு வந்து உங்களுக்கு கார்ஜியஸ் இது, நீங்கள் இப்போ தங்கமகன் சார் இது படத்தில் வந்து ரஜினி சார் கூட பண்ணிங்க, மோகன் சார் கூட பண்ணும்போது அது வேறு மாதிரி ஒரு பப்ளியாக இதாக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் பேர் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும்ல? அப்படி பார்த்தா எனக்கு எல்லாருமே கம்ஃபர்டபுள் தாங்க. என்னோட சீனியர் ஆக்டர்ஸ்ட்டு தான் கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்கும். ரஜினி சார்ட்டு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது, ஏன்னா அவர் கொஞ்சம் சீனியராக இருந்தவர். ஸோ அவர்கிட்ட நம்மளாம் இப்படி பார்ப்போம், அவரை வியந்து போய் பார்க்குறது உண்டு. சிவாஜி சார்ட்லாம் போகிறதுக்கு முன்னாடி நடுமும் கையெல்லாம் எனக்கு, ஏன்னா டயத்துக்கு பங்க்சுவலிட்டி வேணும், அப்புறம் டைலாக்ஸ் கரெக்டாக சொல்லணும், இவ்வளோ விஷயம் இருக்கும்போது எனக்குலாம் ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா அவருக்கு நான் ஆக்சுவலி பேராக நடிக்கல, டாக்டர் லவ் தான் நடித்தேன் அதில். பட் ஆனால் கூட அவரோட நடிக்கணும்னாலே அதெல்லாம் பெரிய விஷயமா இருந்தது. அப்புறம் ஜெய் சார்லாம் பார்த்தா அவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட்டு, சிவகுமார் சார்லாம் அவ்வளோ பர்ஃபெக்ஷனிஸ்ட் டைலாகில், அவங்க கூடலாம் நடிக்கும்போது நிறைய கற்றுக்கிற மாதிரி இருந்தது அவங்கக்கிட்டேருந்து. ஃப்ரெண்டாக பழகிறது பார்த்தா மோகன், அப்புறம் மோகன்லால், சங்கர், மம்முட்டி அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக பழகினாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் ஏஜ் ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு. சார் வந்து அஃப்கோர்ஸ் ஒரு டைரக்டர் லெவல்னால அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு இதில் இருந்தார். ஒரு ஹீரோ மாதிரி நான் பெருசாக கன்சிடர் பண்ணாமல் ஒரு டைரக்டராக தான் நான் எப்போவுமே பார்த்தது உண்டு அவரை. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்க முடியாது, ஏன்னா ஒரு டைரக்டர்னு ஒரு ஸ்தானம் வந்தோடனே அது கொஞ்சம் நம்ம சாலிடேட்டாக இருக்கும். அண்ட் இப்போ ஆக்டிங் சொல்லிட்டீங்க, டான்ஸ், பிகாஸ் யூ ஆர் பேசிக்கலாக டான்ஸர். ஸோ நீங்கள் டான்ஸ் ஆடும்போது, சரி இந்த ஹீரோ இன்னும் கொஞ்சம் நம்ம கூட நல்லா டான்ஸ் ஆடி இருக்கலாமே, நம்மளோட எஃபர்ட் எல்லாம் போட்டு ஆடுறோம், இவர் இப்படி சார் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லணும் அந்த விஷயத்தை. பாகிரா சார் டான்ஸ்க்குனே ஒரு தனி ஸ்டைல். ஓகே, அவனால நான் அவரோட அசிஸ்டன்ஸ் கிட்டலாம் திட்டு வாங்கியிருக்கேன். பாண்டியராஜன்லாம் இந்திய அசிஸ்டண்டாக இருப்பார். ஸோ டார்லிங் டார்லிங் போது அப்போது நான் மலையாளத்தில் ஆல்ரெடி குவைட் பாப்புலர், தமிழ் ஓரளவுக்கு பாப்புலர். டார்லிங் டார்லிங் கொடைக்கானலில் தான் ஷூட் பண்ணுறோம். அங்கே வந்து இந்த மலையாள டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க கொடைக்கானலுக்கு, பஸ் பஸ்ஸாக வருவாங்க. ஸோ நாங்கள் சாங் ஷூட் பண்ணும்போது நிறைய டூரிஸ்ட்டு எல்லோரும் என்னை பார்த்தா, ஓ சேச்சி சேச்சின்னு வந்து பின்னாடியே வந்துட்டாங்க. அப்புறம் தமிழ்நாடு டூரிஸ்ட் வந்து அவங்களும் வருவாங்க. அப்புறம் சாரை பார்க்கறதுக்கு வேறு நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரி டயத்தில் சாங் பண்ணும்போது, ஒரு சாங்கு நாங்கள் ஷூட் அழகிய விழிகள் சாங் அது பண்ணும்போது ஒரு ஷார்ட்டுக்கு மட்டும் நிறைய தடவை ரீடேக் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு டைமும் பாண்டியராஜன் தான் இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் வந்து சார் என்ன சார் இந்த பொண்ணு ஒரே தப்பு தப்பாக ஆடிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியல, நான் கரெக்டாக தானே ஆடிட்டுருக்கேன் அப்படின்னு. எனக்கு ஓரளவுக்கு டான்ஸ் வரும்ல, அதனால் நான் எனக்கு ஈஸியாக இருந்தது அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம், ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் நான் கரெக்டாக தானே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு டைம் இந்த கட் கட் கட்னு ஒரு டைம் அவர் தான் கட் பண்ணுவார் ஷார்ட்டை. அப்புறம் ஆமாம் எனக்கா எல்லாம் ஆடியன்ஸ் வேறு நிறைய ஃபேன்ஸ் பார்த்துட்ருக்காங்க, எல்லாருக்கும் எதிர்க்க சார் அந்த பொண்ணு தப்பு தப்பாக ஆடிட்டே இருக்குன்னு வேறு சொல்லிகிட்டே இருக்காரா, எனக்கு ஒரே டென்ஷனாக போச்சு. நான் எங்கள் அம்மா என்னோடய அசிஸ்டண்ட்டெலாம் இருந்தாங்க, ஹேர் ட்ரெஸ்ஸர்லாம் இருந்தாங்க, பாருங்கள் நான் கரெக்டாக தான் ஆடுற மாதிரி இருக்கேன், எங்கே தப்பு பண்ணிட்டுருக்கேன் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள் எல்லாரும். நீங்கள் அவங்களுக்கு தெரியாமல் உள்ள ஸ்லீப்பிங் சார் நான் கூட தான் நிற்பாங்கல்ல அசிஸ்டண்ட்டெலாம், ஓகே ஹேர் ட்ரெஸ்ஸர் என் கூட தான் இருப்பாங்க, அவங்களும் டான்ஸர் பேசிக்கலாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ எங்கள் அம்மாவும் கூட இருப்பாங்க, கரெக்டாக தானே ஆடுறது அம்மா நீங்கள் சூப்பராக தான். அப்புறம் அந்த ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கட்டு சொன்னாங்க, ஆஸ் யூஷுவல் பாண்டியராஜன் திட்ட ஆரம்பித்தார். அப்புறம் சார் ஒன்றுமே சொல்லாமே இருந்தார், சரி சரி பரவாயில்ல இன்னொரு பண்ணலான்னு. ஒரு ஒரு டைம் தப்பு பண்ணுறது அவர் தாங்க. அவர் எப்போ கண்டுபிடிச்சிங்க இது? அதான் ஒரு 7-8 டேக் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு டைம் இந்த பாண்டியராஜன் ஏதோ திட்டிகிட்டே இருக்கும்போது என்னோடய அசிஸ்டண்ட்டை சொன்னேன், கொஞ்சம் பாருங்கள் யார் தப்பு பண்ணுறாங்க, நான் கரெக்டாக தானே பண்ணிட்டுருக்கேன் நான் நினச்சிட்ருக்கேன், எங்கே தப்பு வருது பாருங்கள் அப்படின்னு. அப்புறம் வந்து சொன்னாங்க, அம்மா நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு சார் மிஸ்டேக் பண்ணிட்டுருக்காங்க. அவ்வளோ ஹெவி ஸ்டெப்பாக கொடுத்தாங்க, சிம்பிளான ஸ்டெப்பு தாங்க. அவருக்கு டான்ஸ்னாலே முந்தினாலே ஜுரம் வந்துடுங்க, அந்த மாதிரி அவருக்கு அலர்ஜி சாங்கு டான்ஸுனா.
வேற சீன் நீங்க எவ்வளவு கஷ்டமான சீன் கொடுங்க அதெல்லாம் சந்தோஷமா பண்ணுவாரு. எங்களுக்குலாம் ஹீரோயினுக்கு வந்து சாங் டான்ஸ் ரொம்ப சந்தோஷம். ஆமா, எங்களுக்குலாம் ஆஹா சாங் வராதானு இருக்கும். அதுவே எனக்கு ஒரே கோவம் அந்த படத்துல. எல்லா படத்தோட சாரோட எல்லா படம் நீங்க பாத்தீங்கன்னா 5 சாங் 6 சாங் அப்படி இருக்கும். டார்லிங் நாளைக்குலாம் 2 சாங் சொன்னா என்ன சார் இது ஓரஞ்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, 2 சாங் வச்சுட்டு இருக்கீங்க. அதுல ஒன்று சோக சாங் வேற, ஓ நெஞ்சே நீதான் பாடுற, அது ஒரு சோக சாங். சாங் ஒரே ஒரு டியூட் வச்சுட்டு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது எப்படின்னு. ஆனால் படம்லாம் எல்லா சாங் படமும் சாங் ஹிட் வேறு அவரோடது. இப்போ சாங்கே இல்லை இந்த படத்துலன்னு ஒரே ஃபீலிங் எனக்கு. சரி, அப்புறம் பார்த்தா அவருக்கு அந்த சாங்கே ஜுரம் வந்த மாதிரி முந்தி நாள் தள்ளி போட்டு இருந்தார். அப்புறம் நான் வந்து சொன்னேன், பாடி பாரு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா பாருங்க, என்ன நினச்சிட்டு இப்படி பாடிட்டு இருக்கீங்கன்னு பிடிச்சி திட்டதுக்கு அப்புறம் தான் சரி சரி சாரிம்மா பாரு ஏதோ பண்ணு பரவாயில்ல. ஏன்னா அஸ்டின் தான் நம்ம திட்டலாம். அப்போ நான் ஹீரோயின் அவர் அஸ்டின் பார்த்துருந்தாருனா அவர் அவரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுவாரு. ஏன்னா நானும் டான்ஸர் தெரிஞ்சு அவர் ஒரு சைடில் நின்று ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வருவார். எல்லாமே நல்லாவே ஆடிடுவார் அவரும். அப்புறம் ஆனால் சொல்லுவார், பா எங்கேயோ போயிட்டீங்க நீங்கள், நான் எனக்குலாம் வரவே வராது அப்படிம்பாரு. சார் நீங்கள் இப்படிலாம் சொல்லக்கூடாது, நல்லா ஆடுறீங்க சார் அப்படின்னு சொல்லி. மலையாளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக சாங் டான்ஸே கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லாம் இருந்தால் சாங் டான்ஸ் இருந்ததுன்னா ஒன்லி ஹீரோயின்ஸ்க்கு தான் இருக்கும். ஹீரோஸ் எப்பவுமே நடந்து போயிட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரே படத்தில் வந்து மம்முட்டி ஃபர்ஸ்ட் டைம் டான்ஸ், அவருக்கு சுத்தமாக டான்ஸ் வராது. பின் இல்லாமல் ஒரு படத்தில் வந்து அவர் என்னை டீஸ் பண்ணி ஆடுற மாதிரி, அவருக்காக ஒரே எம்பாரஸ்மெண்ட் சே, நான் டான்ஸ் வேண்டாம் மாட்டேன் மாட்டேன்னு சொல்லிட்டு ஆடியே ஆகணும் அந்த சுச்சுவேஷனுக்கு சொல்லி அவர் எப்படியோ பண்ணி ஆடிட்டாருங்க. ஆனால் அவருக்கு ஒரே ஆக்வர்ட். அவர் லைஃப்பில் இந்த மாதிரி இது மாதிரி எனக்கு இது மாதிரி பண்ணுறீங்க, என்ன டான்ஸ் ஆட வைக்கிறீங்க, அது பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க, அவருக்கு கம்ஃபர்டபுளே இல்லை. ஆனால் அதே மாதிரி தெலுங்கு படம் நான் பண்ணும்போது பேர் வந்து சிரஞ்சீவி. ஐயோ சார், அவரோட சரியான டான்ஸர் அப்பா. அவரை பார்த்து நான் வந்து அதுக்கப்புறம் தான் நான் இப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் டான்ஸ்லன்னு பயங்கரமா தூக்கி சாப்பிட்டுடுவாங்க. நம்மள என்ன பிராக்டிஸ் பண்ணாலும் எனக்கு அதே பெரிய காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு அந்த படத்துல. ஐயோ சாங் அவரோட ஆடணுமே ஆடணும். உங்களுக்கு அவரை வந்து எப்படி ஒரு டான்ஸர் தெரியுமா, இன்னி வரைக்கும் எப்படி ஆடுறாரு தெரியுமா, பயங்கர காம்ப்ளெக்ஸ் எனக்கெல்லாம். ஆமா, ஆனா பரவாயில்ல ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு இந்த டயத்துல. எஸ் மேம். அண்ட் வந்து நீங்க இந்த மீன் டைம்ல இந்த பொட்டிக்கு ஆரம்பிச்சீங்களா? நீங்க ஒரு பிரேக் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் எங்களுக்கு கம்மியானதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல இருந்தது. எனக்கு எப்பவுமே காஸ்டியூம்ஸ்னா இன்ட்ரெஸ்ட். ஸோ படங்கள்லேயே நிறைய நான் காஸ்டியூம் டிசைன் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் அந்த ராசுகுட்டின்னு ஒரு படத்துல வந்து ஒரு 1 lakh சாரி ஐஸ்வர்யா மேம் திடீர்னு சார் வந்து எனக்கு ஒரு 1 lakh சாரி வேணும்னா சார், 1 lakh எல்லாம் சாரி எங்க அப்பெல்லாம் கிடைக்காதுங்க. அப்புறம் இல்ல இல்ல எனக்கு கதையில அப்படி வருது, எனக்கு வேணும், நீ ஏதாவது ரெடி பண்ணு அப்படின்னாரு. சரி, நானும் மண்டை அடிச்சுட்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு அப்புறம் சரின்னு ஒரு டிசைன் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிவிட்டு ஒரு அப்போல்லாம் எனக்கு யூனிட் எல்லாம் கிடையாது. வேறு ஒரு ஃப்ரெண்டு கிட்டே போய் எனக்கு இது மாதிரி ஒரு பார்த்தா 1 lakh சாதி மாதிரி இருக்கணும், ஸ்டோன்ஸ்லாம் நம்ம எதாவது போட்டால் ப்ரெஷர் ஸ்டோன்ஸ் போட்ட மாதிரி வந்தால் நம்மளுக்கு விலை ஏறும் இல்லை சாரி விடுதுன்னு அந்த ஒரு ஐடியா கொடுத்து அப்புறம் அதுக்குன்னு ஒரு சாரி டிசைன் பண்ணணும். முத்து மண்ணி கல்லெல்லாம் வச்சு, ஸோ பார்த்தா வயிறை வச்சா மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய முத்தெல்லாம் வச்சு பண்ணினது அந்த சாரி. அது நிறைய எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்து நல்ல ஞாபகம் இருக்கு. பத்திரிக்கையில எல்லாம் அதுதான், அந்த படத்தை விட அந்த 1 lakh சாரியோட நியூஸ் தான் நிறைய மாத்தி 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 வந்து பொம்மை வச்சு அந்த சாரி கட்டி நாங்க டிஸ்ப்ளே போட்டோம். இதுதான் அந்த 1 lakh ரூபாய் சாரி, ஐஸ்வர்யா கட்டி இருக்கதா 1 lakh ரூபாய் சாரின்னு சொல்லிட்டு அப்ப அது ரொம்ப ட்ரெண்டிங்ல இருந்தது. ஸோ நீங்க அந்த பொட்டிக் வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு அதோட இன்ட்ரெஸ்ட் மறுபடி கிண்டலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் எம்ப்ராய்டரி பண்ணலாம், அப்புறம் ட்ரெஸ் பிளவுஸ் எல்லாம் டிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். எஸ் மேம், அந்த வெறும் பொட்டிக் வந்து இப்போ நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க, பட் நீங்க வந்து அதுல மாஸ்க், அந்த வெட்டிவேர் மாஸ்க் அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது எங்களுக்கு கேள்விப்படும்போது. அந்த ஐடியாஸ்லாம் எப்படி இன்புட் பண்ணீங்க மேம் நீங்கள்? சி, ஆக்சுவலி வந்து பொட்டிக்குனா நான் வந்து ஆக்சுவலி பிரைடல் ஒர்க் தான் மெயினாக பண்ணிட்டு இருந்தேன்னா, நிறைய பிரைட்ஸுக்கு வந்து முகூர்த்த பிளவுஸ் அந்த மாதிரிலாம் நிறைய அதை எம்பலிஷ் பண்ணி கொஞ்சம் நல்லா, ஏன்னா அன்னைக்கு ஸ்பெஷல் டே, அன்னைக்கு ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். இன்னமும் அதே தான் பண்ணிட்டு இருக்கேன் நான். நடுவில் இந்த பேண்டமிக் வந்தப்போ
எல்லாருக்குமே வேலை நின்று போச்சு. ஸோ எனக்கும் ஸ்டாஃப் எல்லாம் வரதுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வர முடிஞ்சுது. ஸோ நம்மளுக்கு டெய்லி கவர்மெண்ட் வர சொல்லிட்டே இருந்தாங்க, மாஸ்க் வேணும், ப்ரொடெக்ஷனுக்கு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சர்ஜிக்கல் மாஸ்க் பார்த்தா போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. சரி, நம்ம கிட்ட துணி இருக்கே, அதை வச்சுட்டு நம்ம தான் நல்லா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண இன்னும் கம்ஃபர்டபுளாக ஒரு மாஸ்க் பண்ணலாம். ஏன்னா அந்த சர்ஜிக்கல் மாஸ்க் இங்கே எல்லாம் ஒரு மாதிரி கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ நம்ம ஃபேஸ் ஷேப்புக்கு கொஞ்சம் அழகாக பண்ணலாமே மாஸ்க் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அது பண்ணும்போது ஒரு நாள் அப்படியே நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது மாஸ்கே போர் அடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது இது கொஞ்சம் நல்லா ப்ளெசண்ட்டாக ஒரு வாசனை இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கும் போது யாரோ சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த வெட்டி வேரில் நல்ல ஸ்மெல் வரும்ல அப்படின்னு. எனக்கும் அது தெரியும்னா இப்போ யாரோ ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தேவைப்பட்டது அந்த டைம். சரி, நான் என்ன பண்ணேன், சரி ஒரு ஐடியா பண்ணலாம். முதல்ல எனக்காக தான் ட்ரையல், நான் தான் கினிப்பிக்கு அதில். ஸோ நான் சொன்னேன், அந்த வெட்டி வேர் கொஞ்சம் உள்ளே நான் போட்டு வச்சு பார்க்கலாமே அப்படின்னு. ஸோ நான் போட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா வெட்டி வேர் ஸ்மெல்லே ரொம்ப ப்ளெசண்ட்டாக இருக்கும். ஏரை ப்யூரிஃபை பண்ணோம். அப்போ நான் ரெண்டு மூணு டாக்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த வெட்டி வேரோட என்ன யூஸ் அப்படின்னு. நல்லா ஏரை ப்யூரிஃபை பண்ணோம் அண்டு ப்ரீத் பண்ணால் அந்த அந்த சுவாசம் எடுத்தாலே அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்படியே அது பின்ன நம்ம மாஸ்கில் போட்டு அது ப்ரீத் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லது அப்படின்னா அது கண்டிப்பாக நல்லதுன்னு ஒரு அந்த ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்படி எனக்கும் ரொம்ப பிடிச்சது அது. ஸோ அதை பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே எங்கள் 80s கேங் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் நான் கொஞ்சம் மாஸ்க் எல்லாம் பண்ணி அனுப்பிச்சேன், நீ போட்டு பாரு, நான் புதுசாக அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தர் அது போட்டு ஐயோ அது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் ஷேர் பண்ண பண்ண அது அப்படியே திடீர்னு அவங்க அவங்களோட சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல போட்டு அது ரொம்ப வைரலாக போச்சு. ரொம்ப எல்லாருமே லைக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னி வரைக்கும் அது இன்னும் ஆர்டர் போயிட்டே தான் இருக்கு. மாஸ்க் அஃப்கோர்ஸ் இப்போ மாஸ்க் போடுறது கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு, பட் ஆனால் கூட நிறைய பேர் அது லைக் பண்ணி போடுறாங்க. ஏன்னா அது போட்டாலே ரொம்ப ஒரு மாதிரி ப்ளெசண்ட்டாக ஒரு ஹாப்பி ஃபீலிங் இருக்குது. அது இனி வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. அண்ட் இப்போ நீங்கள் திரும்ப வந்திருக்கீங்க, ஃபீல்டில் வந்திருக்காங்க, சீரியல்ஸ்லும் நிறையா நடிக்கிறீங்களா? ஸோ இப்போ இருக்க இந்த யங் ஜென்ரேஷன் கூட நீங்கள் எப்படி கோப் அப் பண்ணிக்கிறீங்க? ஆமாம், இப்போ எல்லாருமே ரொம்ப நாலேஜபிளாக இருக்காங்க. நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா மேக்கப் டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும், ஆக்டிங் டிபார்ட்மெண்ட், எது பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில் அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாத்த பற்றியும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. நம்ம தான் ஒன்றுமே தெரியப்போ என் பசங்க கிட்டலாம் நான் எல்லாம் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. எனக்கு சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு பெரிய சாதனை மாதிரி என் பையன் வந்து சொல்லுவோம்மா, இதெல்லாம் உனக்கு ஆகாது விடு அப்படிம்பா. பட் பரவாயில்ல, ஏதோ ஒன்று கற்றுட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்கேன் நான். பட் அம்மா அதுலேருந்து நிறைய ஐடியாஸ் நம்ம எடுத்துக்கலாம், நிறைய கற்றுக்கலாம், அதுதான் இருக்குது அம்மா. அண்ட் நம்ம இந்த மாதிரி ஒன்று இருக்குன்றதும் நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்கிறதும் வந்து இந்த பிளாட்ஃபார்மாக இருக்குது. நல்லா இப்பெல்லாம் வரும்போதே நல்லாவே பயங்கரமா நடிக்கிறாங்க. எல்லாமே இல்ல நடிக்கிறவங்களே ரொம்ப சரளமாக நடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. அண்ட் நீங்கள் சினிமா இப்போ சீரியல் ஓகே மேம், எதே இப்போ நீங்கள் சினிமாவில் திரும்ப நடிக்க வந்திருக்கீங்களே, இப்போ அப்போ நீங்கள் விட்டுட்டு போனதுக்கும் இப்போ 30 இயர்ஸ் கழித்து வந்ததுக்கும் என்ன பெரிய சேஞ்சஸ் நீங்கள் பார்க்குறீங்க, நல்லது கெட்டது ரெண்டுமே? நல்லதுன்னா இப்போது ரொம்ப நேச்சுரல் ஆக்டிங் இன்னும் பண்ணுறாங்க. நாங்களே நேச்சுரல் ஆக்டிங் பண்ணுறோம், நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். நாங்கள் 60s 70s ஹீரோயின்லாம் பார்க்கும்போது எங்களோடலாம் ரொம்ப இயல்பான நடிப்புன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தா இன்னும் கூட ரொம்ப சரளமாக நடிக்கிறாங்க. ஏதோ கேஷுவலாக அப்படியே போகிற மாதிரி இருக்காங்க, நடக்கிறாங்க, வராங்க, போறாங்க. ஆனால் டயலாக்ஸும் எஃபெக்டிவாக இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அதான் டெக்னிக்கலாக டெக்னாலஜிலாம் சேஞ்ச் ஆகும்போது அம்மா அதெல்லாம் ப்ளஸ். 1000 இருந்தாலும் 80s எங்களை நீங்கள் அடிச்சிக்கவே முடியாது நீங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ மைனஸ், ஐ மீன் மைனஸ்ன்றது இந்த விட ஒரு ஆதங்கம். ஆமாம், அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸு அண்ட் கிடைக்கிறது அவங்களுக்கு வந்து அவங்கள தன்னைத்தானே எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் நிறைய வழிகள் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு படம் பார்த்தா தான் அதில் என்ன நாங்கள் தப்பாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். இப்போ மானிட்டர் இருக்குது, மானிட்டரை பார்த்தாலே அவங்க வந்து ஓ இது சரியாக நம்ம பண்ணலையா சார், இன்னொரு தடவை எடுத்துக்கலாம் அப்படின்லாம். நாங்கள் வந்து அது ஃபிலிமில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு டேக் நிறைய எடுக்க முடியாது, பயங்கர எக்ஸ்பென்சிவ் மிந்திலாம் டேப். இப்போலாம் டிஜிட்டல் இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை, மிந்தி எங்களுக்கு ஃபிலிம் சாப்பிட்ற ஹீரோயின்னு பேர் வந்துடும். நிறைய 4 டேக் எடுத்தால் ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு சரியாக வராது, நிறைய ஃபிலிம் சாப்பிட்றாங்க அப்படிம்பாங்க. ஸோ நம்ம வந்து கரெக்டாக டயலாக்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஒரு 2-3 டேக்குள்ளேயே முடிக்கணும். ஏன்னா கேமராமேன் சில டைம் மிஸ்டேக் பண்ணுவோம், வேறு யாராவது இந்த பூம் வந்துடும், இந்த சவுண்டு மைக் வந்துடும் ஃபீல்டில், அதுக்கெலாம் நாங்கள் ரீடேக் பண்ண வேண்டியிருக்கோம். பட் நடிப்புனால பெருசாக ரீடேக் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி நிறைய டேக்ஸ் போகும். ரொம்ப அது நிறைய டேக்ஸ் போகப்போ நம்மளுக்கு டென்ஷன் ஆகிடும். ஏன்னா நம்மளால பயம் வந்துடும், ஏன்னா ஃபிலிம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ப்ரொடியூசருக்கு நம்ம காஸ்ட் ஏற்றி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மானிட்டரை பார்த்தா 10 தடவை எடுத்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இன்னொரு டைம் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கூட ஆக போகிறது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இப்போது அவங்களுக்கு. அண்ட் மேக்கப் டெக்னிக்ஸ் நிறைய வந்திருக்கு, வரும்போதே நல்லா பார்த்தா ஒரு நல்ல பிளாஸ் மாதிரி நல்லா ஒரு பர்ஃபெக்டாக வராங்க.
அங்கே ஆரம்ப காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயினுக்கு மேக்கப் கூட போட தெரியாது, அந்த மாதிரி வருவோம். நம்மளுக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து அவங்க ரொம்ப ப்ரெசன்ஸ் நிறைய வராங்க, ஃபோட்டோஸ் எடுத்து அவங்களே செக் பண்ணிக்கிறாங்க எப்படி வருதுன்னு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுல்ல, அதெல்லாம் நாங்கள் ஃபோட்டோ ஆகி அதை டெவலப் ஆகி வரத்துக்குள்ள அந்த இதே முடிஞ்சிடும், அந்த சீன் முடிஞ்சிடும். ஆன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஃப்ளாஸ் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் மேம், இது வந்து நம்ம வந்து டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த இன்டர்வியூவில் இருக்கும்போது இந்த க்வெஸ்சன் வந்து தவிர்க்கவே முடியாது. பிகாஸ் சினி ஃபீல்ட் மேரேஜஸ் பற்றி நீங்களே சொன்னீங்க, நான் அப்போ அதை பார்த்து ரொம்ப பயந்ததுன்னு. இப்போ நிறைய டைவர்சஸ், நிறைய வந்து ஒரு மன கஷ்டம் ஒரு அது வந்து நீங்கள் சொன்ன ஜேர்னலிஸ்ட்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆடட் இதுவாக இருக்குது. ஒரு சின்ன விஷயமா தான் ஃபிலிம் லைன்ல மட்டும் சொல்ல முடியாதுங்க, எல்லா இடத்துலயும் இருக்கு. பட் இது வந்து இன்னும் அதிகமா எக்ஸ்போஸ் ஆகுது, லைக் லைம் லைட்ல இருக்கறது, லைம் லைட்ல இருக்கறதால வெளிய வருது அவ்வளவுதான் தவிர. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பிஹைண்ட் மீன்ஸ் ஃபிலிம் சம்பந்தப்படாதவங்க கூட நிறைய பேர் அந்த டிவோர்ஸ் வருது. அது என்னன்னா ஜனங்களோட டாலரன்ஸ் லெவல் கம்மியாயிருது. அதுக்குதான் மெயினா நாங்க இது மகத்தான மகன் இந்த டாபிக்ல உங்களை இது பண்ண மெயின். ஏன்னா சக்சஸ்ஃபுல் மேரேஜ் லைஃப் யுவர் ஹேண்ட்லிங் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு பிளாட்டர்ல வராது. நான் பிடிச்ச முயலுக்கு மூணு அது சொல்லுவாங்களே, அதெல்லாம் அப்படிலாம் அது ரொம்ப தப்புங்க. அதனால் ஸோ ஒரு பேசிக் லைஃப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தேவை. டாலரன்ஸ் மற்றவங்களோட தப்புகளை வந்து நம்ம டாலரேட் பண்ணணும், ஓரளவுக்கு நம்ம டாலரேட் பண்ணணும். அதுக்காக எது வேணால் எடுத்துக்கணுங்கிறது கிடையாது. பட் ஓரளவுக்கு அவங்களும் அண்ட் ஓவர் டைம் அது நம்ம அதை ஒன்று அவங்க சேஞ்ச் ஆவாங்க இல்லை நம்ம சேஞ்ச் ஆகணும், எது பெட்டர் அதுக்கு சேஞ்ச் ஆனால் அது நல்லது. ஸோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் தவிர எல்லாம். சரி, நம்ம வந்து பேரண்ட்ஸ் இருந்தால் நம்ம செலக்ட் பண்ணிலாம் வரதில்லை, ஆனால் நம்ம பேரண்ட்ஸை லைக் பண்ணாமல் இருக்கிறதில்ல. அந்த மாதிரி தான் நம்ம ஒரு லைஃப் பார்ட்னராக நம்ம சூஸ் பண்ணும்போது நம்ம சூஸ் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு அமைஞ்சாலும் சரி, நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து என்ன பெஸ்ட்டு அதில் ஒரு சந்தோஷத்தை கண்டுபிடிக்கணும் தவிர நம்மளுக்கு இதுதான் பெஸ்ட்டு, நம்மளுக்கு இதுதான் கிடைக்கணும், இதுதான் பெஸ்ட்டு, அப்படி தான் வேணும்னு அப்படி இருக்கக்கூடாது. பிகாஸ் அதுதான் மெயினாக. ஏன்னா நிறைய பேருக்கு ரோல் மாடல் நீங்கள். அண்ட் உங்களோட பயோகிராஃபி இப்போ அவங்க மேலே மட்டும் குறை சொல்ல முடியாது, எம்எல்ஏ எங்கிட்டையும் நிறைய குறை இருக்கலாம்ல. ஸோ அதனால் நான் வந்து என்ன எவ்வளோ டாலரேட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நானும் அவங்கள டாலரேட் பண்ணுவேன். எல்லாருக்குமே அப்படி தானே அது, அது நம்ம சினி ஃபீல்டில் மட்டும் கிடையாது, எல்லா ஃபீல்டுமே இது ஒரு பெரிய பிரச்சனை தான் நான் பார்த்துருக்கேன். பட் மெயினாக டாலரன்ஸ் தேவைன்னு சொல்கிறீங்க. ஏன்னா இப்போ அதுதான் எல்லாருக்கும் இல்லாமல் போயிடுச்சு. ஆமாம், இப்போ அதுதான் எல்லாருக்குமே லேக் ஆகுது. ஆயிடுச்சுமா, இப்போ எல்லாருக்கும் டாலரன்ஸ் சுத்தமாக இல்லை. எஸ் மேம். அண்ட் வந்து உங்களை பற்றியான சுயசரிதையும் புக்கு வந்து சமீபமாக ரிலீஸ் ஆச்சு இல்லையா? ஸோ அது வந்து எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களை பற்றி தெரியாதாங்க. இப்போ இந்த டூ கே கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட படத்தை பார்க்கும்பொழுது உங்களை பற்றி, இப்போ புக்குன்னு வரும்பொழுது இன்னும் அதை படிக்கும்பொழுது நிறைய உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது படிக்கணும், அதுக்கு தான் படிக்க டைம் இல்லை. அதுவும் வந்து டிஜிட்டலில் அப்படி வந்துடுச்சுன்னா இன்னும் பதம். ஸோ இதெல்லாமே உங்களோட லைஃப்பில் வந்து பெரிய கரியரில் அடுத்தடுத்தடுத்து ஒரு பெரிய சக்ஸஸ் அண்ட் ஒரு பெஞ்ச் மார்க்ஸ்ன்னு நாங்கள் பார்க்குறோம். அண்ட் அந்த புக்கை வந்து உங்களது நீங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட அத்தனை இதுவும் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தீங்க நீங்கள்? இல்லை, ஆக்சுவலி அது வந்து கொஞ்சம் இந்த பேண்டமிக்னால உங்களுக்கு நிறைய டைம் கிடச்சிது. அண்ட் எங்கிட்ட வந்து கேட்கும்போது நான் ஆக்சுவலி இது தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களும் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு புக்கு வரும்னு எனக்கும் ஐடியாவே இல்லை. அவங்க ஏதோ கேட்குறாங்க, நான் சொன்னேன் என்னை பற்றி எழுதுறதுக்கு என்ன இருக்குது, நார்மல் லைஃப் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இல்லை இல்லை, உங்களை பற்றி நாங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு உங்ககிட்ட நிறைய கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. சரி, நான் வந்து நிறைய சாதித்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேளுங்க அப்படின்பேன். நாங்கள் அது மட்டுமே நாங்கள் பார்க்குறது இல்லை, எல்லாமே நாங்கள் பார்க்குறோம். இன் டோட்டாலிட்டி தான் நாங்கள் பார்க்குறோம். அதுக்காக நாங்கள் வேணும். அப்புறம் ஹெல்ப் வேணும், இந்த சென்ஸ் பைட்ஸ் சில பேர்ட்டேருந்து யாராவது சொல்கிறது. அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய பேர்ட்டேருந்து போய் எல்லாம் கேட்டுட்டு வந்து அவங்க அப்படி தான் எழுதியிருக்காங்க. ஸோ எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அந்த புக்கை பார்க்கும்போது. ரோஸ் மீட் மேம். அண்ட் இன்னும் உங்களை நாங்கள் பெரிய ஸ்க்ரீன்லேயும் சரி, இப்போ வெள்ளித்திரை சின்ன திரை ரெண்டு திரையிலையும் வந்து உங்களோட திரும்ப உங்களோட ப்ரெசன்ஸ் நாங்கள் பார்க்குறோம். அண்டு எங்களுக்கு அடுத்த வர ஜென்ரேஷன்ஸும் நிறைய பேர் உங்களை பார்க்கணும். மெயினாக உங்களோட இந்த நீங்கள் சொல்கிறீங்களே இந்த டாலரன்ஸ், இந்த மெசேஜஸ் வந்து பார்க்குற வியூவர்ஸ்க்கும் அதை கடத்தணுன்றதுக்காக என்னது இன்ட்ரூ. அண்ட் ரொம்ப பொறுமையாக அண்ட் ரொம்ப பொறுமைன்றதை விட ரொம்ப சுவாரஸ்யமாக நீங்கள் வந்து ஒரு குழந்தைங்க கதை சொல்கிற மாதிரி ஸ்டோரி டெல்லிங் மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது மேம். உங்களோட பேச வந்து நேரம் போனதே தெரியல எங்களுக்கு. அண்ட் உங்களோட இவ்வளோ ப்ரெஷஸ் டைம் எங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னைக்கு என்னோட இன்டர்வியூ இங்கே பார்த்துருக்க எல்லா ஹிந்து தமிழ் நேயர்களுக்கு
ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ பொறுமையாக என்னோடய ஷோவை பார்த்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்டு நான் எது சொன்னாலும் ஐ ஹோப் ஏதாவது ஒரு விதத்தில் யாருக்காவது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். அந்த ஐடியாவிலேருந்து அந்த புக்கு வரும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணது, இந்த புக்குனால் ஏதாவது ஒரு சின்ன விஷயம், பெருசாக ஒன்றும் நான் சாதிக்கலை லைஃப்பில், ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் யாராவது ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த புக்குக்கு சரின்னு சொல்லி சொன்னேன். ஸோ கண்டிப்பாக இந்த புக்கை படிங்க, தமிழ்லையும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக படிங்க எல்லோரும். எனக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹிந்து தமிழ் திசை யூடியூப் சேனலில் எல்லோரும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க.